இப்போது 12:30 ஸோ லேட்டாக தூக்கணும், லேட்டாக தான் இருந்துருக்கோம். இன்றைக்கி பிளான் என்னென்னா, 2-3 மலைகளுக்கு நடுவில், ஆக்சுவலாக பெரிய ஹில்ஸ்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஹில்ஸாக தான் இங்கே இருக்குது. ஸோ டென்ட் பிச் பண்ண போகிறோம். நாங்கள் இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு, அதில் ஒரு 5-6 பேர் வருவாங்க. வச்சுட்டு டென்ட் எடுத்துகிட்டு போகிறோம். டென்ட் பிச் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. அங்கே போயிட்டு அகைன் வந்து மழை காலத்தில் ஏன் திரும்ப வரணும், அதனால் வேணுங்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறோம். நார்மல் பைக்கிங் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக செம்மண்ணாக இருக்குது. எங்கேயுமே பாறை கல் மாதிரி எதுவுமே பார்க்கல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெளியே போயிட்டு வந்தோம். எங்கேயுமே வந்து கல்லே கிடையாது, சகதி ஆகிடும். கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே நல்லா சகதி ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா டர்ட் பைக் ஆக்சுவலாக நான் பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ரெண்டு டர்ட் பைக் இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இம்பல்ஸ் இருக்குல்ல, இம்பல்ஸை பார்க்க மாதிரியே இருக்குது. அந்த வண்டி தான் வந்து மரண கணக்கில் ஓட்டுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் பெரிய வண்டி ஓட்டுறோம். நியூட்ரல் இதுல மாமா இருக்கு. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சகதியில் மேலே அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும், ஓட்டோம்னா அப்படியே வலிக்கிட்டே போகும். இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணி சூப்பராக நிற்கிது. ஸோ இந்த செடி பார்த்தீங்கன்னா அவகேடோவோடது, யூஎஸோட ப்ரீடு, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இது வந்து 10 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சா. அது கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது. இது இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஸ்ட்ராபெரி செடி. ஸ்ட்ராபெரி செடி எல்லாமே வந்து அவன் இங்கேருந்து வாங்கியிருக்கான், ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கான். ஒரு பதியை வந்து $5, 300 என்னன்னா பாதி ஆல்ரெடி செத்துருச்சு, பாதியில் கொஞ்சம் கொஞ்சம் செத்துருச்சு. அப்புறம் நல்ல மலை, நல்ல மண், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தும் வந்து வெளியிருந்து கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி அதை வளர வைக்கிறதுல பெரிய டிஃபிகல்ட்டி. பிரசீலிருந்து திராட்சையை வந்து வளர்த்துறாங்க. பெர்ஃபெக்ட் ஃபார்மிங் பிளான். ஏன்னா மோர் தென் 100 ஏக்கர்ஸ் இது வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இவரோடது. என்ன பண்ணுறாங்கன்னா 1 பை 1 எவ்ரி மந்த் பார்த்தா ஒவ்வொரு ஏக்கராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறப்ப. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னா, பாதி வந்து ஆக்சுவலாக ப்ரியராகவே வந்து எல்லா இடத்துலையும் அவகேடோ பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அவகேடோக்கு நடுவில் இந்த பேஷன் ஃப்ரூட், அது வந்து கொடி மாதிரி தான் வந்து வளருதுல்ல, ஸோ அதில் பேஷன் ஃப்ரூட். இவரோட இடத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, ரிவர் இருக்குது, 2-3 குளம், அதாவது நேச்சர் பாண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையும் இல்லை. ஸோ கம்போடியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட் என்னென்னா, ஃப்ரூட்ஸுக்கு அந்த மண்டுல்கிரி ப்ராவின்ஸ்லேருந்து விளைகிற எல்லா ஃப்ரூட்ஸுக்குமே வந்து ரொம்பவே மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன அது ஸ்ரீம்ப்? No, no, see. Sweets. Huh? Sweet, okay.
சக்கரை தெரியும். ஆக்சுவலாக இட்ஸ் மினி ஆட்டோ பஸ் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பச்சை சட்னி அப்புறம் ஸ்க்விட்டு நேற்று வாங்கினதில் மிச்சமான சில ஐட்டம்ஸு ஃபர்ஸ்டாக திரும்பவும் வந்து குக் பண்ணி ரீகுக் பண்ணி எடுத்து வந்திருக்காப்புல ஸ்வீட் ஸ்வீட் ஸ்விட்ச் சூப்பராக இருக்குது. This is good though. ஆக்டோபஸ் எப்படி இருக்குமா இருக்கு? எல்லாமே ஹாஃப் குக்டு முழுசாக எடுத்து சும்மா கட் பண்ணி போட்டிருக்காங்க. கட்டிக்கும் போது கண்ணு மட்டும் வாய்க்குள்ள வந்துருச்சு. கஷ்டமா இருக்கு திங்க இருக்கு. மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் ஜகஜம். இதை போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு ஸ்கை பார் செட்டப் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலாக படி கொஞ்சம் மோசமாக இல்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் இருக்கவங்களால போக முடியாது. கால் கூசு பில்டிங் கம்ப்ளீட்டாக பார்த்தா சோலார் பேனலில் தான் இருக்கும். இது அதே மாதிரி விண்மல் கூட ட்ரை பண்ணியிருக்காப்புல. இதெல்லாமே அவகேடோ. அப்புறம் இங்கே அவகேடோ நடுவில் வந்து ஒரு படல் மாதிரி போட்டிருக்காங்களே அது வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ இப்போ கவர் பண்ணுற ஏரியா வந்து பேஷன் ஃப்ரூட்டு. ஸோ அதுக்கு அந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு. நேற்று ஃபினோம் ஃபென்லேருந்து மொண்டல்குரி வரைக்கும் லாங் ஜேர்னி. ஆல்மோஸ்ட் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12:30 மணிக்கு தான் ஃபார்மை ரீச் பண்ணோம். வர்ற வழியில் இடையில நிறைய பேசிகிட்டே வந்தோம். அப்போது ஒரு விஷயம் சொன்னான், கம்போடியா வந்து 60% ஃபாரஸ்ட் இருக்க கண்ட்ரி. ஸோ அனிமல்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டப்போ அனிமல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஆனால் காடு அழிக்கல, அனிமல்ஸ் நிறைய அழிச்சிட்டாங்க. ரொம்ப சில அனிமல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து என்னென்ன விசிட் பண்ணுன்னு கேட்டப்போ ஒயில்டு போரு, அப்புறம் மானு, அப்புறம் மெயினாக மென்ஷன் பண்ணது ஒரே ஒரு மயில். அந்த மயில் என்ன பண்ணுன்னா எவ்ரிடே என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கும் போதெல்லாம் எவ்ரிடே வந்து அவன் ரூம்குள்ளேயே வந்து விசிட் பண்ணிட்டு க்ரீட் பண்ணிட்டு போவோம்ண்ணா. இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு, 12 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். அதுக்கு முன்னாடி அவனை பார்த்தா இல்லையா தெரில. நான் அப்படியே ஒரு ஸ்கை பார் செட்டப் இருக்குது அது மேலே ஏறி வந்து நின்றுட்டு போது அழகாக எங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து இந்த மயில் வந்து நடந்து வந்து என் ஃப்ரெண்டு இருக்கிற கிட்ட வந்து அவன் பக்கத்தில் நின்று ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இது இங்கேயே தான் இருக்குது. அப்படி ஜஸ்ட் இவர் தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக லைட்டாக பயப்படுறாப்புல நம்ம புதுசு அப்படிங்கிறனால. ஆக்சுவலாக சொல்லும்போது நம்பினேன், பட் ஆனால் அதை வந்து இருக்க ஒரே நாளில் விட்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ என்ன பிளான்னா என்டையர் ஃபார்ம் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். கண்ணுக்கெட்டதூர் வரைக்கும் ஒரு வீடு கூட இல்லை. உலகத்திலேயே பிக்கஸ்ட் மேன்மேடு ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து ஜம்ப் பண்ண போகிறோம்.